Hi sir, Lankeshwaran. Victor. Nice to meet you. Okay. In the video, என்ன பேசுறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு பகையை முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை முழுசா முடிக்கணும், மிச்சம் வைக்கக்கூடாது. அப்படி மிச்சம் வச்சா அது தீயில மிச்சம் வைக்கிற மாதிரி. அந்த நெருப்பு ஒரு நாள் காட்டு தீயா வளர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். யாரெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதில் ஒருத்தர் மிச்சம் வைக்காம எல்லார் முன்னாடி வாழ்ந்து ஜெயிச்சு காமிங்க. அதுதான் பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச். லிவ் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். அதில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காதீங்க. திருக்குறள் சார். அப்படியா? நான் திருவாசகம் நினைச்சேன். போலீஸ் கஸ்டடியில் திருக்குறள் பற்றி ஏன் பேசுனீங்க? மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற எனக்கு திருக்குறள் தான் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன். வள்ளுவர் தான் சார் இந்த உலகத்தோட முதல் சைக்காலஜிஸ்ட். 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ அவர் எழுதி வச்சது இன்றைக்கும் நம்ம லைஃபுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குல்ல. வினைப்பகை எண்டிரண்டின் எச்சம் நினையுங்கள், தீயச்சம் போல தரும். இந்த திருக்குறளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 674வது குறள். வேலையிலையும் பகையிலையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அப்படி மிச்சம் வச்சா அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். நான் மட்டும் இல்லை சார், என்ன மாதிரி நிறைய பேர் திருக்குறளுக்குன்னே தனியாக சேனல் வச்சுருக்காங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ் நிறையா ரீச் ஆகுது. சரி, நீங்கள் போகலாம், வேணா கூப்பிட்றோம். ஓ ஓகே, தேங்க்யூ சார். நைஸ் மீட்டிங்.